கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளில் தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தில் நாம் 7வது அதிகாரத்தில் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி கடைசி நாளிலே தீர்க்காதிருக்கும்படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே நான் அவங்க செஞ்ச தப்பை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா அவங்கள நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கிறோம், அதே போல் நமக்கும் தீர்க்கப்படும். எனவே அதை தான் 2வது வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நாம் எந்த அளவினால் அழைக்கிறோமோ அதுபோல நமக்கு அழைக்கும்படிக்காக அங்கே தேவன் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறதை, ஒரு நியமத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நாம் மற்றவர்களை எந்த காரியத்திற்காக மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறோமோ அதே காரணத்தினாலே நமக்கு மன்னிப்பில்லாமல் போகும். ஹல்லேலூயா. எனவே நாம் மற்றவர்களை மன்னிக்கிற காரியங்களிலும் மற்றவர்களுடைய குற்றங்களை, இது குற்றம் இதனால் உனக்கு பரலோகம் இல்லை நீ நிச்சயமாய் நரகத்திற்கு போவா என்று சொல்லி தீர்ப்பு செய்கிற காரியங்களிலே, ஹல்லேலூயா, இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து அந்த மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம் கண்ணில் ஒரு பெரிய உத்திரமே இருக்குது, ஆனால் நம்முடைய சகோதரனுடைய கண்ணை பார்த்து உன் கண்ணில் துரும்பு இருக்குது என்று சொல்லி அந்த துரும்பை பார்க்கிறது என்ன நாம் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தில் இன்னொரு கேள்வியை கேட்கிறார், இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? ஒன்று பார்க்கிறது, இன்னொன்று சொல்றது, அதை செய்கிறேன்னு சொல்லி சொல்றது. பார்க்க கூட வேண்டாம், உன் சகோதரன் துரும்ப பார்க்காத, முதல்ல நம்ம கண்ணில் இருக்கிற நம்முடைய குற்றத்தை உணரணும். இன்னொன்று, நம்முடைய குற்றத்தை நம்ம நீக்கி போடணும். அதை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்து 5வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி நாம் மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து ஐயோ உன் கண்ணில் துரும்பு இருக்கு, உன் வாழ்க்கையில் குற்றம் இருக்கு என்று சொல்லி சொல்லுகிற காரியமும், நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற குற்றத்தை நான் நீக்கி வைக்கிறேன், நான் அதுக்கு தான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், அதுக்கு தான் நான் உன்னைய சீர்படுத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே 5வது வசனத்தில் சொல்கிறார், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். மாயக்காரன் தன்னுடைய கண்ணில் உத்திரத்தை வைத்திருக்கிற வரைக்கும் மற்றவருடைய குற்றங்களை நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற காரியம் அது மாயமான காரியம், மாயக்காரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் முதலாவது நம்முடைய குற்றங்களை உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த பாவியான ஒரு ஸ்திரீ கையும் களவுமாய் இப்படிப்பட்ட நாளிலே அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே பரிசேயரும் வேதபாரகரும் அவளை சுற்றி நின்று கொண்டு இயேசுவிடத்தில் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி
அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்திரீயின் மேல் நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டுமானால் ஸ்திரீயினுடைய பாவம் பெரியது என்று சொல்லி இந்த பாவத்திற்கு தண்டனை கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி குற்றப்படுத்துவீர்களானால், இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது பாவம் இல்லாதவன் குற்றப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறது, உணர்ந்து கொள்ளுங்கள், முதலாவது நீங்கள் உங்களுடைய கையில இருக்கிற பாவம், உங்களுடைய கண்ணில இருக்கிற பாவத்தை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்திரீ பெரிய தவறு செய்து விட்டாள் என்று சொல்லி அவளை கல்லறிவதற்கு முன்பாக உங்களுடைய கண் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லி, உங்களிடத்தில் இச்சை இல்லை என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களானால் கல்லறியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறார், பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். இயேசு கிறிஸ்து இந்த சட்டத்தை, இந்த நியமத்தை அவர் மாற்றவில்லை. குற்றம் குற்றமே, ஆனால் குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற நேரத்தில், தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற நேரத்தில், முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இதை உணர்ந்து கொண்டவர்களாக, நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அதே போல ஒரு பாவத்திற்கு, அதோடு விபச்சாரத்தோடு ஒரு கொலையும் செய்த ஒரு பாவத்திற்கு அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் மிகவும் கோபம் கண்டவனாய், அவன் சொன்ன அந்த உதாரணமாக சொல்லப்பட்ட அந்த ஐஸ்வர்யவானுக்கும் அந்த ஏழையாய் அவனுடைய பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவனுக்கும் இடையே அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஐஸ்வர்யவான் கொன்று சமைத்து தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்ததை அவர் சொல்ல பொழுது தாவீது அவன் மேல் பயங்கர கோபப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் நிச்சயமாய் அவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான் தாவீது. அதை சொன்னது பொழுதுதான் தாவீது நார்த்தான் அவனிடத்தில் சொல்ற, நீயே அந்த மனுஷன். ஹல்லேலூயா. நீயே அந்த மனுஷன். நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராதபடிக்கு மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து அதை எடுத்து போட வேண்டும், அந்த பாவம் செய்தது அது நிச்சயமாய் மரணத்திற்கு ஏதுவானது என்று சொல்லி தீர்ப்பு செய்கிற அப்படிப்பட்ட தீர்ப்புகளை இந்த நாளிலே நாம் விட்டுவிட்டு மற்றவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்வோமாக, இரக்கம் காண்பிக்க கற்றுக்கொள்வோமாக. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கிற பாவியான மனுஷனிடத்துல தேவன் எவ்வளவு இரக்கம் காண்பிக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கிற காரியத்துல நாம் முந்தி கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு கேள்வியை கேட்போமானால், இந்த இரண்டு உதாரணங்களிலே யாருடைய குற்றம் பெரியது? கல்லறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னவர்களின் குற்றமா, அல்லது கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீயின் குற்றமா? யாருடைய குற்றம் பெரியது? ஒருவேளை சொல்லலாம், இந்த ஸ்திரீ அவள் வெளிப்படையாய் செய்ததை செய்கிற நேரத்தில் பிடிப்பட்டாள், ஆனால் அங்கு நின்று கொண்டிருக்கிற அநேகர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருதயத்திலே செய்த காரியங்களாய் அது காணப்படுகிறது. எது பெரியது? இருதயத்தில் செய்ததா, வெளியே செய்ததா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வெளியே கையும் களவுமாய் பிடிப்பட்டால் குற்றம், மறைந்து இருக்கிற பாவங்கள் எல்லாம் குற்றம் இல்லை என்று சொல்லி சொல்லிவிடுவது உண்டு. ஹல்லேலூயா. அதே போல தாவீது செய்த கொலை குற்றம் பெரியதா, அல்லது ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்த ஐஸ்வர்யவான் குற்றமா, அவனுடைய குற்றம் பெரியதா,
தாவீது செய்த கொலை குற்றம் பெரியதா? தாவீது ராஜா, அவன் எதை வென்றாலும் செய்யலாம். அவனை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அந்த எனவே ஒருவரும் தட்டி கேட்க முடியாது. அப்படி இருக்கிறபடியினாலே அது குற்றம் சிறிய குற்றமாகிவிடுமா? ஹலேலூயா. ஆட்டுக்குட்டியை பிடித்து சமைத்த ஐசுரியவானுடைய குற்றம் அது பெரிய குற்றமா? இங்கே அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது, இந்த உலகத்திலே சொல்லிக்கொள்வது, கையும் களவமாய் பிடிப்பட்டால் அது பெரிய குற்றம், பிடிப்படாமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தவான். ஹலேலூயா. பெரிய அதிகாரத்தில் இருந்தால் அவங்க செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை, மற்றவங்க செஞ்சால் அது பயங்கர தப்பு. ஹலேலூயா. இப்படி குற்றங்களை நாம் தேவனுக்கு உகந்த விதமாக நாம் தீர்க்காதபடிக்கு நாம் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய மனதிற்கு பட்டது போல நாம் தீர்த்து கொள்கிறோம். அப்படி நாம் தீர்க்கக்கூடாது. யாருடைய குற்றம் பெரியது இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நான் செய்தால் நியாயம், நீ செய்தால் குற்றம் என்று சொல்லி கூட அநேகர் குற்றத்தை நியாயப்படுத்துவதுண்டு. தான் செய்த காரியங்களுக்கு அது நியாயம், அதுக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை கண்டுபிடிச்சு இது இப்படி இப்படி நடந்துச்சுல அதனால தான் இப்படி செய்ய, அதனால இது நியாயமான செயல் தான் அப்படின்னு சொல்லி தாங்கள் செய்ததை நியாயப்படுத்துவது உண்டு. ஆனால் அதே காரியத்தை இன்னொருவர் செய்தால் அது பயங்கரமான குற்றம். தாவீது செய்தது போல, தாவீது அந்த ஐஸ்வர்யவான், அவன் மரணத்திற்கு பாத்திரவான், பாத்திரன் என்று சொல்லி அவன் தீர்த்து விட்டான் கேட்டவுடன். ஆனால் அவன் நான் செய்தால் அது குற்றமில்லை என்று சொல்லி அவன் மறைத்து வைத்திருந்தான். அது வெளியே வந்த நாளிலே அவன் அதற்கு அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டானே ஒழிய மறைத்து வைக்கிற நாள் வரைக்கும் அவன் குற்றத்தின் மேல் குற்றம் செய்து அநியாயத்தின் மேல் அநியாயம் செய்து கொண்டே இருந்தான். ஹலேலூயா. நாம் நம்முடைய குற்றம் உத்திரம் அது பெரியது என்று சொல்லி நாம் நினைப்போமா? நான் செய்தால் பெரிய குற்றம், நீ செய்தால் சிறிய குற்றம், இப்படி சொல்ல முடியுமா? அப்படி எப்படிங்க? நான் செஞ்சா பெருசு, அவங்க செஞ்சா சின்னது, ரெண்டு பேருக்கும் ஒரே தராசு அப்படின்னு சொல்லி தேவ இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலையே. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். ஆனால் சொல்லுகிறார், நான் செய்தது என் கண்ணில் இருப்பது உத்திரம், மற்றவர்கள் கண்ணில் இருப்பது துரும்பு. ஏனென்றால் என் கண்ணில் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு பெருசா தெரியணுமே, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற தூரத்தில் இருக்குது அது சின்னதால தெரியணும். ஆனால் இன்றைக்கு தலைகீழ இருக்குது. ஹலேலூயா. மற்றவருடைய கண்ணில் இருக்கிறது உத்திரமாகவும் தன்னுடைய கண்ணில் இருப்பது துரும்பாகவும் தெரிகிறது. ஹலேலூயா. அது தூர பார்வையா கிட்ட பார்வையா, தூர பார்வையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. ஹலேலூயா. அதுதான் நான் செய்தால் நியாயம், நீ செய்தால் குற்றம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஹலேலூயா. அதை மாற்றி விடுவோமாக. யாருடைய குற்றம் பெரியது? நான் செய்த குற்றம் பெரியது. ஹலேலூயா. நான் செய்த குற்றமே பெரியது, மற்றவர்கள் செய்கிற குற்றம் அதற்கு ஒருவேளை நியாயம் இருக்கலாம், ஆனால் நான் செய்கிற குற்றத்துக்கு நியாயம் இல்லை. ஹலேலூயா. நான் செய்த குற்றம் குற்றமே என்று சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய உணரக்கூடிய ஒரு மனம் நமக்கு இன்றைக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் பிறன் கண்ணில் இருப்பது துரும்பு. ஹலேலூயா. நாம் நம்முடைய குற்றத்தை பெரிதாய் நினைப்போமாக. நம்முடைய குற்றத்தை நியாயப்படுத்தி அதை சிறிதாய் மாற்ற வேண்டாம். கர்த்தராமே நமக்கு அப்படிப்பட்ட கிருபை செய்வாராக. ஹலேலூயா. நாம் அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் எல்லாரும் நின்று கொண்டு இந்த ஸ்திரீ செய்த பாவம் அது பெரியது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்கள் செய்தது துரும்பு, அது சின்னது என்று சொல்லி நினைக்கிறோம். ஏனென்றால் அதெல்லாம் மறைவில் இருக்கிறது. நாம் அப்படி அல்ல. அவள் செய்த பாவம் அது துரும்பு, அது தூரத்தில் இருக்குது. நாம் செய்த நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குற்றம் நம்முடைய இருதயத்திற்கு நன்றாய் தெரியும், பக்கத்தில் தெரியும். எனவே அது உத்திரம், அது பெரியதா இருக்கிறது. அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அந்த ஒரு வார்த்தையிலே
அங்கே நின்ற எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு அவங்க தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காரியம் உண்டோ? நமக்கு அதே போல ஒரு உணர்வு கிடைக்காதோ? அப்படி கிடைக்குமானால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். இந்த மத்திய 7:3-4 வசனங்களிலே 2 கேள்விகள் இருக்கிறது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பிறர் குற்றத்தை ஏன் பார்க்கிறாய்? நீ அதை பார்க்கிறது என்ன? ஐயோ, அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க, குற்றம் பண்ணியிருக்காங்க என்று சொல்லி எனக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க, எனக்கு அதை செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அவருடைய குற்றத்தை பார்ப்பது என்ன? பார்க்கிறது என்ன? ஏன் பார்க்கிறீர்கள்? அதை ஏன் பார்க்கிற? அவங்க எப்படி செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க என் தெருவில், அதை அவங்க எப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக பண்ணுறாங்க, அது இது என்று சொல்லிட்டு எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு வெறுப்புகள், எவ்வளவு எரிச்சல்கள் நம்முடைய இருதயத்தில் மற்றவர்களை குறித்து. அலையா, இயேசு கிறிஸ்துவர் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? பிறர் குற்றத்தை ஏன் பார்க்கிறாய்? இரண்டாவது கேள்வி, இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? நிறைய நேரத்தில் சொல்கிறோம், நீங்கள்லாம் ஒழுங்காக இருக்கணும். ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்களாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு கரெக்டாக வரணும். நான் ஸ்கூலுக்கு லேட்டாக வரல. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஒழுங்காக பாடம் படிக்கணும். நீ பிள்ளைங்க எல்லாரும் ஒழுங்காக வேதத்தை படிக்கணும். ஆனால் பெற்றோருக்கு ஒழுங்காக வேதத்தை படிக்கிறதில்ல. ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் எதுவும் பொய் சொல்லாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பொய் சொல்கிறது அது தாராளமாக இருக்குது. இப்படி குற்றத்தை, மற்றவருடைய குற்றத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள். அப்படி சொல்லுவது எப்படி? இப்படி எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்று சொல்லி அவர் கேட்கிறார். பிறர் குற்றத்தை செய்யக்கூடாது என்று எப்படி சொல்கிறாய்? பிறருடைய குற்றத்தை ஏன் பார்க்கிறாய்? அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி எப்படி சொல்கிறாய்? நம்முடைய கண்ணிலேயே உத்தரம் இருக்கையில் நாமே அதை செய்யும் பொழுது, நம்மளிடத்தில் இருக்கிறது உத்தரம், மற்றவரிடத்தில் இருக்கிறது துரும்பு, நம்முடைய கண்ணில் உத்தரம் இருக்கும் பொழுது எப்படி செய்கிறாய்? ஹல்லேலூயா. நம்முடைய குற்றத்தை நாம் பெரியது என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு ஒரு பாஸ்டர்ல போய், என் மகா எப்போ பார்த்தாலும் இனிப்பு சாப்பிட்றா, அந்த மகள்கிட்ட சொல்லுங்கள் இனிப்பு சாப்பிட்றது நல்லதில்லை, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாஸ்டர் வந்து போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அதே இது என்னடா இது இன்றைக்கி சொல்லாமல் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிள்ளைய ஒரு வாரம் கழித்து திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்களா, நீ ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடாத, அது சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், போன வாரம் சொல்ல மாட்டேனாரு, இப்போ வந்து சொல்கிறாரு, என்ன விசேஷம்? பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் நீங்கள் போன வாரம் சொல்ல மாட்டேங்கிங்க, இந்த வாரம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் சொன்னாராம், நானும் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இந்த ஒரு வாரம் இனிப்பு சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நாம் உணர்வோமா அருமையான பிள்ளைகளே? நம்முடைய கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. என் கண்ணில் உத்தரம் இருக்குது, உன் கண்ணில் துரும்பு இருக்குது, உத்தரமும் துரும்பும் செய்ய நீங்களும் அப்படின்னு சொன்னால் கூட அதில் கொஞ்சம் ஒரு அர்த்தம் இருக்கிறது போல தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நாம் முதலாவது நம்மை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய குற்றத்து பெரியது என்று சொல்லி முதலாவது நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக நாம் ரோமர் கடிதம் நிருபம் 2:1-3 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அவர் சொல்லுகிறார், முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அருமையான பிள்ளைகளை, குற்றவாளிகளாக தீர்க்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாருங்களேன். நீ யாரானாலும் சரி,
போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நாம் மற்றவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவருடைய குற்றங்களை நாம் விட்டு விடுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். மற்றவருடைய கடன்களை மன்னிக்க தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் அந்த தாவீது செய்தது போல தான் நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிறோம். நம்முடைய குற்றங்கள் இன்னும் வெளிச்சத்திற்கு வரவில்லை. நம்முடைய குற்றங்கள் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறபடி நாளை அவைகள் எல்லாம் சின்னது என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு தெளிவாய் சொல்லுகிறார், நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், அதற்கு ஒத்த காரியங்களை, அதே போல தீர்ப்பு செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்ட இவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு உண்டு. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்துவிட்டு அதே குற்றம் நம்மிடத்தில் காணப்படுமானால் அதே நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி உண்மையாகவே அது இருக்கிறது. மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவைகளை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? எனவே நாம் கவனம் உள்ளவர்களாக இருந்து அந்த காரியங்களிலே நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு, மற்றவருடைய குற்றங்களை மன்னித்து விடுவதற்கு கற்றுக்கொள்வோமாக. அதை வாழ்நாள் முழுவதும் மனதில் வைத்துக்கொண்டு, அவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி செய்தார்கள், எனக்கு விரோதமாக இப்படி செய்தார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளாதிருப்போமாக, அதை விட்டு விடுவோமாக. கர்த்தராமே, இந்த நாளிலே மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் சின்னதாகவும், நம்முடைய குற்றங்களை பெரிதாகவும் நாம் நினைப்போமாக. இப்போதும் நான் என்ன செய்வது? மத்தேயோ 7:5 வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். என்ன செய்யலாம்? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மாயக்காரனே, இப்படி மாயம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களே, மாயம் பண்ணி கொண்டிருக்கிற நானும் நாம் ஒவ்வொருவரும் தானே. இன்றைக்கு முதலாவது ஒரு தீர்மானம், முதலாவது என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடணும். ஹல்லேலூயா. என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடணும், பின்பு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த காரியத்தை நன்மாக முதல்ல நம்ம சரியாகணும் அப்படிங்கிறதான் முதல் நோக்கம். மற்றவர்கள் சரியாகணுங்கிறது ரெண்டாவது நோக்கம். முதல் நோக்கம், நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் சரியாக வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 22:32 வசனத்தில் இயேசு பேதுருவிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ வந்து உன்னுடைய அவிசுவாசத்திலிருந்து, உன்னுடைய மறுதளிக்கிற வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய பாவங்களிலிருந்து குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை, உங்கள் சகோதரரை, சகோதரர்களை ஸ்திரப்படுத்து, மற்றவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி அவர் சொல்கிறார். எனவே நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வது, நாம் என்ன செய்வது? முதலாவது, என் குற்றமே உத்திரம், மற்றவருடைய குற்றம் துரும்பு என உணர வேண்டும். முதலில் என்னுடைய குற்றம் உத்திரம் போல பெருசா இருக்குது, மற்றவருடைய குற்றம் துரும்பு போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து அடுத்த காரியம், பின்பு அதை உணர்ந்ததற்கு பின்பு நாம் என் குற்றத்தை நாம் முதலாவது நீக்க பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசப்படுகிறதுல, என்னுடைய குற்றத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு படுகிற பிரயாசங்களில் இருக்கிற கஷ்டங்களை உணர்ந்து, அதில் இருக்கிற பிரச்சனைகளை உணர்ந்து, அந்த அனுபவத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களும் அதே போல குற்றங்களை விட்டு வெளியே வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். அந்த பிரயாசப்படுகிறதுல நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்பதை உணர்ந்து,
அந்த குற்றங்களை விட்டு வெளியே வருவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதை உணர்ந்து ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, நான் குற்றம் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு அதில் தைரியம் பலப்பட்டு, அதற்கு பின்பாக அந்த எப்படி நாம் குற்றங்களை எல்லாம் விட்டு விடுதலையானோமோ, நம்முடைய குறைகளை எல்லாம் விட்டு நம்முடைய பாவத்தை விட்டு விடுதலையானோமோ, அந்த அனுபவத்தை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அதை தான் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இயேசு கிறிஸ்து தான் குறித்து நாம் அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 2:18 அவர் எப்படி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே எபிரேயருக்கு ஆக்கியோடு ஒரு காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாமும் அதே போல நம்முடைய குற்றங்களை நாம் ஜெயித்து நிற்போமானால் மற்றவர்களுடைய குற்றங்களை இருந்து அவர்களை விடுதலையாக்க நமக்கும் அறிவு இருக்கும், நமக்கும் அதை செய்யக்கூடிய வழிமுறைகள் நாம் தெரிந்து வைத்திருப்போம். கர் இயேசுதாமே அதே போல உதவி செய்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து சீர்படுத்தினால் மற்றவர்களுடைய குற்றங்களை சீர்படுத்த உதவலாம். அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவரத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அப்பா நாங்கள் கர்த்தாவை எங்களுடைய குற்றங்களை உணரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் கர்த்தாவை பெரியது என்று சொல்லி அடிக்கடி குற்றம் தீர்க்கிறவர்களாய் அவர்களை மன்னிக்க முடியாதவர்களாய் போய்விடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுடைய குற்றங்களிலே நாங்கள் உதவி செய்வதற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய குற்றங்களிலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட சீராகும்படிக்கு, உமக்கு முன்பாக நாங்கள் செவ்வையானவர்களாய் மாறும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.